இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் கொரோனா தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் இல்லை என சுகாதாரத்துறை செயலாளர் தகவல். புரவி புயல் வலுவடைந்ததை தொடர்ந்து பாம்பன் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மும்பை திரைப்பட நகரை வேறு பகுதிக்கு மாற்றுவது சாத்தியமில்லை என சஞ்சய் ராவத் பேட்டி. கார் மீது மணல் லாரி கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. வணக்கம், விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக புதிய பாதிப்பு எண்ணிக்கை 40,000 தாண்டிய நிலையில் தற்போது குறைந்து வருகிறது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 95 லட்சத்தை நெருங்கியுள்ளது. மொத்த பாதிப்பு 94,99,414 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 36,604 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 501 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 138,122 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 89,32,647 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 43,062 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று புதிய பாதிப்புகளை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 428,644 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.45% குணமடையும் விகிதம் 94.03% உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்து வழங்குவது குறித்து அரசு ஒருபோதும் பேசவில்லை என சுகாதாரத்துறை செயலாளர் கூறினார். இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்து யாருக்கு முதலில் வழங்குவது என்பது தொடர்பாக அரசு ஒரு முன்னுரிமை பட்டியலை வெளியிட்டிருந்தது. அதில் சுமார் 1 கோடி சுகாதார பணியாளர்கள், காவல்துறை மற்றும் ஆயுதப்படை வீரர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 50 வயதிற்குட்பட்ட இணை நோய்கள் உள்ளவர்களுக்கு முதலில் தடுப்பூசி போடப்படும் என கூறப்பட்டது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாட்டில் உள்ள அனைவருக்கும் எப்போது கொரோனா தடுப்பூசி போடப்படும் என செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த ராஜேஷ் பூஷன், இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்து வழங்குவது குறித்து அரசு ஒருபோதும் பேசவில்லை என்றார். விஞ்ஞானம் தொடர்பான தலைப்புகளை பற்றி விவாதிப்பதற்கு முன்பு அதை பற்றிய உண்மை தகவல்களை அறிந்து பின்னர் அதை பகுப்பாய்வு செய்வது நல்லது என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளவர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்துவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவல் சங்கிலியை உடைக்க அரசு விரும்புவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா தெரிவித்தார். மக்கள் தொகையில் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளவர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுத்தால் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் தடுப்பு மருந்து செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான நீதி மற்றும் உரிமையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கான நீதி மற்றும் உரிமையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டரில், சாலைகளிலும் வயல்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நாம் அனைவரும் கடன்பட்டு இருக்கிறோம். இந்த விவசாயிகளுக்கான நீதி மற்றும் உரிமையை வழங்குவதன் மூலமே இந்த கடனை ஈடுகட்ட முடியுமே தவிர அவர்களுக்கு எதிராக தடியடி நடத்தியோ அல்லது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியோ தவறாக நடந்து கொள்வதன் மூலம் அல்ல.
ஆணவத்தின் நாற்காலியில் இருந்து இறங்கி விவசாயிகளுக்கான உரிமையை வழங்குவது குறித்து சிந்தியுங்கள் என பதிவிட்டுள்ளார். வங்கக்கடலில் மையம் கொண்டு இருக்கும் புரவி புயல் வலுவடைந்ததை தொடர்ந்து பாம்பன் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை முதல் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் வீசி வரும் தொடர் சூறை காற்றால் கடல் கடுமையான சீற்றம் ஏற்பட்டு கொந்தளிப்புடன் காணப்பட்டது. ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கடற்கரை ஓரத்தில் உள்ள சிமெண்ட் சாலை கடலரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்தது. மேலும் அரிச்சல் முனையில் உள்ள காவல் மையம் கடலரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்து சரிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இதனை அடுத்து தனுஷ்கோடி, எம்ஆர் சத்திரம் ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் மீனவ மக்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் மெரைன் காவல்துறையினர் தனியார் பேருந்து மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து சென்றனர். புயல் வலுப்பெற்று காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே அதிகரித்து வருவதால் தீவு பகுதியில் பேரிடர் சிறப்பு மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பையின் திரைப்பட நகரத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது எளிதல்ல என சுயசேனா கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிலிம் சிட்டியின் கனவு திட்டத்திற்கான முயற்சிகளில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மும்முரமாக இறங்கியுள்ளார். இதற்கிடையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 2 நாள் சுற்றுப்பயணமாக மும்பைக்கு வந்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இன்று பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாரை சந்தித்தார். இது மட்டுமல்லாமல் பிரபல பாடகர் கைலாஷ் கேரும் முதலமைச்சர் யோகிநாத்தை சந்தித்தார். இது குறித்து சுயசேனா கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறும்போது, மும்பையின் திரைப்பட நகரத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது எளிதல்ல. அது மட்டுமன்றி தென்னிந்தியாவிலும் திரைப்படத்துறை பெரியது. இதேபோல் மேற்கு வங்கம், பஞ்சாபிலும் திரைப்பட நகரங்கள் உள்ளன என்றார். மேலும் யோகி ஆதித்யநாத் இந்த இடங்களுக்கு சென்று அங்குள்ள இயக்குநர்கள் நடிகர்களுடன் பேசுவாரா அல்லது மும்பையில் மட்டுமே அவர் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழில் இந்தியன் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்து இருந்தவர் நடிகை ஊர்மிளா மடோன்கர். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி படங்களிலும் நடித்து இருக்கிறார். இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மும்பை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கோபால் செட்டியிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். இதற்கிடையே அவர் சிவசேனா சார்பில் மராட்டிய மேல் சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. சமீபத்தில் மாநில அரசு 12 மேல் சபை உறுப்பினர்களை நியமிப்பதற்கான பெயர் பட்டியலை ஆளுநருக்கு அனுப்பியது. இதில் ஊர்மிளாவின் பெயரும் இடம்பெற்று இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகை ஊர்மிளா நேற்று மும்பை பாந்த்ராவில் உள்ள மாதோஸ்ரீ இல்லத்தில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே முன்னிலையில் சிவசேனாவில் இணைந்தார். முதலமைச்சரின் மனைவி ராஷ்மி தாக்கரே காவி கயிறை கட்டிவிட்டு ஊர்மிளாவை கட்சிக்கு வரவேற்றார். சிவசேனாவில் இணைந்தது குறித்து நடிகை ஊர்மிளா கூறிய போது, சமீபத்தில் என்னிடம் நடத்தப்பட்ட நேர்காணல்களில் அதிக கேள்விகள் கங்கனா ரணாவத் பற்றியே கேட்கப்பட்டது. அவருக்கு தேவையில்லாமல் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக நினைக்கிறேன். தொடர்ந்து அவருக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம் என நினைக்கிறேன். மேல் சபை உறுப்பினர் பதவிக்காக எனது பெயர் ஆளுநரிடம் பரிந்துரை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. எனது அரசியல் வாழ்வில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்காக பணியாற்ற விரும்புகிறேன். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது பணிகள் என்னை ஈர்த்தது. எனவே இந்த கட்சிகள் சேர முடிவு செய்தேன். உத்தவ் தாக்கரே என்னை தொடர்பு கொண்டு கட்சிகள் சேர அழைப்பு விடுத்தார். கடந்த 1 ஆண்டில் பலத்த மழை, கொரோனா பிரச்சனையிலும் அரசு சிறப்பாக செயல்பட்டது என்று அவர் கூறினார். பாலிவுட் நடிகரும் பாஜக எம்பியுமான சன்னி லியோலுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகரும் பாஜக எம்பியுமான சன்னி லியோல் தோள்பட்டை காயம் காரணமாக சமீபத்தில் மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பின்னர் இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு மாவட்டம் மணாலி அருகே உள்ள பண்ணை வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார்.
இந்நிலையில் சன்னி டியோலுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் அமிதாப் அவாஸ்தி தெரிவித்துள்ளார். மேலும் சில தினங்கள் குல்லு மாவட்டத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சன்னி டியோல் மற்றும் அவரது நண்பர்கள் மும்பைக்கு புறப்பட இருந்த நிலையில் நேற்று சன்னி டியோலின் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வந்ததால் அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிகழ்ந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி மாவட்டத்தில் இன்று அதிகாலை மணல் ஏற்றி சென்ற லாரியின் டயர் திடீரென வெடித்துள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தாறுமாறாக ஓடி ஒரு கார் மீது கவிழ்ந்தது. இதனால் அந்த கார் லாரியின் அடியில் சிக்கி சிதைந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு உயர் அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்தனர். ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு நாகரிகமாக உடை அணிந்து வர பக்தர்களுக்கு நிர்வாகம் கோரிக்கை. புனேயில் கொரோனா காரணமாக இந்த ஆண்டு கம்பளி ஆடைகள் விற்பனையில் மந்தம். பால்கர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் ஆர்ப்பாட்டம். பவாய் பகுதியில் மாடா கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. யோகி ஆதித்யநாத் இன்று மும்பையில் பேசும்போது தனது அரசாங்கம் எந்த வியாபாரத்தையும் எங்கிருந்தும் எடுத்து செல்லவில்லை என்றும், மும்பையில் உள்ள திரைப்பட நகரம் நகரத்திலேயே செயல்படும் என்றும், உத்தரப்பிரதேசத்தில் உத்தேச திரைப்பட நகரம் புதிய சூழலில் தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மகாராஷ்டிராவின் வணிகத்தை யாராலும் பறிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே கூறியது குறித்து பதிலளிக்கையில் யோகி ஆதித்யநாத் இவ்வாறு கூறினார். பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக முதல்வர் உத்தரப்பிரதேசத்தில் உலகத்தரம் வாய்ந்த திரைப்பட நகரத்தை உருவாக்க தனது அரசாங்கம் விரும்புகிறது என்று கூறினார். இது தொடர்பாக மும்பையில் பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் திரைப்படத்துறை தொடர்பான பிற நிபுணர்களுடன் கலந்துரையாடினோம் என்று யோகி ஆதித்யநாத் கூறினார். முன்னதாக உத்தரப்பிரதேச துணை முதல்வர் சுபாஷ் காய், போனி கபூர், ராஜ்குமார் சந்தோஷி, சுதீர் மிஸ்ரா, ரமேஷ் சிப்பி, திக்மான்சு துலியா, மதுர் பண்டர்கர், உமேஷ் சுக்லா, டி சீரீஸ் தலைவர் பூஷன் குமார், ஜெயந்தி லால், சித்தார்த் ராய் கபூர் உள்ளிட்ட திரைப்பட தயாரிப்பாளர்களை சந்தித்தார். உத்தரப்பிரதேசத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஆதித்யநாத் உயர்மட்ட வணிக தலைவர்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பாலிவுட் பிரமுகர்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளுக்கு மும்பைக்கு வருகை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பை பங்குச்சந்தையில் ரூபாய் 200 கோடி லக்னோ முனிசிபல் கார்பரேஷன் பத்திரப்பட்டியல் வெளியீட்டில் யோகி ஆதித்யநாத் இன்று முக்கிய தொழில் அதிபர்களுடன் கலந்து கொண்டார். இதன் மூலம் நகராட்சி பத்திரங்களை வெளியிட்ட இந்தியாவின் 9வது நகரமாகவும், புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் இதுபோன்ற பத்திரத்தை வெளியிட்ட முதல் நகரமாகவும் லக்னோ இப்போது திகழ்கிறது. வட இந்தியாவின் எந்த மாநகராட்சியும் பிஎச்இயில் இதுபோன்ற ஒரு பத்திரத்தை அறிமுகப்படுத்தியிருப்பது இதுவே முதல் முறை என்பதால் இது எங்களுக்கு ஒரு வரலாற்று தருணம். லக்னோ நகராட்சி பத்திரத்தை பட்டியலிடுவது நகராட்சி சீர்திருத்தங்களுக்கான ஒரு புரட்சிகர நடவடிக்கை என்று யோகி ஆதித்யநாத் கூறினார்.
பக்தர்கள் நாகரிகமாக கோவிலுக்கு உடையணிந்து வருமாறு சீரடி சாய்பாபா கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக கோவிலில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் சீரடியில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவில் உள்ளது. இங்கு மராட்டியம், வெளி மாநிலம் மட்டுமின்றி உலகம் முழுவதுமிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் நாகரிகமாக கோவிலுக்கு உடையணிந்து வருமாறு ஷீரடி சாய்பாபா கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக கோவிலில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் பக்தர்கள் நாகரிகமாக அல்லது பாரம்பரிய உடையை அணிந்து கோவிலுக்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கோவில் அறக்கட்டளை தலைமை செயல் அதிகாரி கான்குராஜ் பாகதே கூறிய போது, நாங்கள் பக்தர்களின் ஆடை குறித்து எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. சிலர் கோவிலுக்கு அநாகரிகமான உடையணிந்து வருவதாக பக்தர்கள் தரப்பிலிருந்து புகார்கள் வந்தன. இது புனித மற்றும் தெய்வீக இடமாகும். எனவே நாகரிகமாகவோ அல்லது இந்திய கலாச்சார உடைகளை அணிந்து வருமாறு பக்தர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார். மும்பை அந்தேரி கிழக்கு பகுதியை சேர்ந்தவர் சூரஜ் நாக் வெற்றிலை வியாபாரி. இவரது மகன் தேவராஜ் நேற்று முன்தினம் மாலை வீட்டில் இருந்த தேவராஜ் தனது சகோதரியுடன் பலூன் ஊதி விளையாடி கொண்டிருந்தான். அப்போது தேவராஜ் வாயில் வைத்திருந்த பலூன் உள்ளே இழுத்து கொண்டதால் அந்த பலூன் அவனது தொண்டையில் சிக்கியது. இதனால் தேவராஜுக்கு இருமல் ஏற்பட்டது. இதனால் பதறி போன சூரஜ் நாக் தனது மகனின் தொண்டையில் சிக்கிய பலூனை எடுக்க முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. இதனால் தேவராஜுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அவனை அந்தேரியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முடியாமல் போனதால் நானாவதி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர். இதன் பேரில் அவர்கள் தேவராஜை மீட்டு நானாவதி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே தேவராஜ் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தான். சிறுவனின் உடலை பார்த்த பெற்றோர் கதறி அழுதனர். இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாக்பூரில் டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சுவாபிமானி சேத்காரி சங்கடனா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாக்பூரில் சுவாபிமானி சேத்காரி சங்கடனா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேசா சதுக்கம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் மத்திய அரசின் உருவ பொம்மையையும் எரித்தனர். இதில் அமைப்பின் தலைவர் ரவிகாந்த் துப்கார் தலைமை வகித்தார். டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் நாக்பூர் பகுதியிலும் எதிரொலித்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவுரங்காபாத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலேயின் குரலில் போலியான தகவல் செல்போன்களில் அனுப்பப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவுரங்காபாத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலேயின் குரல் பதிவில் போலியான தகவல் தேசியவாத காங்கிரஸ் தொண்டர்களுக்கு செல்போன் மூலம் பரப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் பேரில் அடையாளம் தெரியாத நபர் மீது வழக்கு பதிவு செய்து சைபர் பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக செயலி ஒன்றை மர்ம நபர்கள் உருவாக்கி இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் நிதின் பாகவே கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 419 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 26 தேசிய மாணவர் படையினர் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். மகாராஷ்டிரா மாநில தேசிய மாணவர் படை இயக்குநரகம் டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கு பெற 26 வீரர்களை தேர்வு செய்துள்ளது. அவர்கள் அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவர். புனேயில் உள்ள தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் நடைபெற்ற தேர்வில் 7 மாநில இயக்குநரகத்தைச் சேர்ந்த 56 பேர் கலந்து கொண்டனர்.
மாநிலத்தின் சார்பில் வருடந்தோறும் நடைபெறும் தேர்வில் மொத்தம் 560 வீரர்கள் பங்கு பெறுவர். இதிலிருந்து தேர்வு செய்யப்படும் வீரர்கள் டெல்லி குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூனேயில் கொரோனா காரணமாக கம்பளி ஆடைகள் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பூனேயில் குளிர்காலத்தில் தினசரி 50 முதல் 70 வரை கம்பளி ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த வருடம் கொரோனா காரணமாக விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் வருகை குறைந்துள்ள நிலையில் விற்பனையில் மந்தம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சந்தையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தும் ஆடைகள் வாங்க வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்த நிலையிலேயே உள்ளது. பூனேயில் சாலையோரம் வியாபாரிகள் வகை வகையான கம்பளி ஆடைகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர். போதிய விற்பனை இல்லாத நிலையில் வியாபாரிகள் கவலையுடன் உள்ளனர். புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பால்கர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால்கர் ரயில் நிலையத்தில் முதல் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ரயில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் காரணமாக ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து 2 மணி நேரம் ரயில் சேவை இல்லாததால் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். விரைவு ரயில்களின் ரயில் பயண நேர அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புறநகர் ரயில் நேரமும் மாற்றப்பட்டது. இதனால் ரயில்வே நிர்வாகம் சேவைகள் முழுமையாக நிறைவு பெறும் வரை காத்திருக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவாய் பகுதியில் உள்ள NTPC கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் கடும் பரபரப்பு நிலவியது. மும்பை பவாய் பகுதியில் உள்ள NTPC கட்டிடத்தில் நேற்று முன்தினம் மாலை 6:30 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மாடா 14வது கட்டிடத்தின் 6வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜோகேஸ்வரி விக்ரோலி இணைப்பு சாலை ஹீராபன்னா மால் அருகில் மாடா கட்டிடம் உள்ளது. ஏசியில் மின்கசிவு ஏற்பட்ட நிலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புயல் மற்றும் மழை எச்சரிக்கை கண்டு பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மாவட்டத்தில் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு பேட்டியில் தெரிவித்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரவி என புயலுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் புயலின் காரணமாக தென் தமிழகத்தில் நாளை முதல் அதிகன மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் உயர் அதிகாரிகள் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு நெல்லை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் 4 விதமாக பிரித்து எடுத்து வரப்படுகிறது எனவும் அணை பகுதிகள் மலை பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் என தனித்தனியாக அதிகாரிகள் குழு கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். மாஞ்சோலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் வனத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்ய தயார் நிலையில் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அங்குள்ள மக்களுக்காக 7 சிறப்பு நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கனமழை பெய்தால் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளாக 85 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது.
மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள குளங்களில் நீர் இருப்பு மற்றும் கரையின் தன்மை குறித்து அதிகாரிகள் குழு தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வருகிறது என தெரிவித்தார். தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் காரணமாக அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்த நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 3 குழுக்கள் வந்துள்ளதாகவும் மொத்தமாக தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த பயிற்சி பெற்ற 57 நபர்கள் வந்துள்ளனர் என தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினரை தவிர்த்து மாநில பேரிடர் மீட்பு படையினர் 60 நபர்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் தயார் நிலையில் உள்ளனர். கடலோர கிராமங்களில் சார் ஆட்சியர் தலைமையில் குழு முகாமிட்டு தொடர்ந்து அங்குள்ள நிலவரம் குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தாமிரபரணி நதியில் அடுத்த 3 நாட்களுக்கு பொதுமக்கள் குளிக்க வேடிக்கை பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தாமிரபரணி நதிக்கரையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பெய்த கனமழையால் கிடைத்த பாதிப்புகளின் அறிக்கை மற்றும் கடந்த 1 வாரமாக தாழ்வான பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வு அடிப்படையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் அதிக கனமழை பெய்யும் பட்சத்தில் அதிக திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் மூலம் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். புயல் மழையால் மலை கிராமங்கள் பாதிப்பு ஏற்படாதவாறு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதிகளை கண்காணிக்க உள்ளனர் எனவும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்களை பத்திரமாக மீட்டு தங்க வைப்பதற்காக நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் 13 நிவாரண முகாம்கள் தயார் செய்யப்பட்டு உள்ளது. நவம் கடலோர கிராமங்களுக்கு என 7 சிறப்பு முகாம்களும் தயார் நிலையில் உள்ளது எனவும் தெரிவித்தார். அணை பகுதிகளில் தண்ணீர் குறைவாக உள்ளதன் காரணமாக ஆற்று படுகையில் பெருவெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் புயல் மற்றும் அதிக கனமழை அறிவிப்பு விடப்பட்டுள்ளது கண்டு பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நெல்லை மாவட்டத்தில் புயல் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என மொத்தமாக 87 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது எனவும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர் எனவும் மாவட்ட கண்காணிப்பு சிறப்பு அதிகாரி கருணாகரன் பேட்டியின் போது தெரிவித்தார். புரவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கருணாகரன் தலைமையில் ஆட்சியர் விஷ்ணு முன்னிலையில் ஆலோசனை கூட்டமானது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி கருணாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடற்கரை பகுதியில் உள்ள அனைத்து புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. புயல் மீட்பு முன்கள பணியாளர்கள் என 633 பேர் தேர்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். காவல்துறை தீயணைப்பு துறையினர் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை ஆகிய அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளனர். குளங்களில் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என 87 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மிக அதிகமான பாதிப்பு பகுதிகள் 11, அதிக பாதிப்பு 32, ஓரளவு பாதிப்பு 13, குறைந்த அளவு பாதிப்பு 31 என கண்டறியப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் கடலோர பகுதி என 3 இடங்களில் பேரிடர் குழுக்கள் 20 நபர்களாக பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. தேவைப்படும் சூழலில் பாதிக்கப்படக்கூடிய தாழ்வான பகுதி மக்களை முகாம்களுக்கு வர அறிவுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து விஜயநாராயணம் பெரியகுளம் ராதாபுரம் கூட்டப்புள்ளி கடலோர கிராமங்களை ஆய்வு செய்ய அதிகாரிகள் புறப்பட்டனர். புரவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி நதிக்கரைகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3 பிரிவுகளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புரவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்திற்கு அரக்கோணத்திலிருந்து வருகை தந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தாமிரபரணி நதி கரைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்திய வானிலை ஆய்வு மையம் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என அறிவுறுத்திய நிலையிலும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தாமிரபரணி நதியில் புயலின் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என அறிவுறுத்திய நிலையிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தாமிரபரணி நதியை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். பாளையங்கோட்டை, மணப்படை வீடு, வண்ணாரப்பேட்டை, கைலாசபுரம், கருப்பந்துறை, சிந்து பூந்துறை, திருவேங்கடநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தாமிரபரணி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களின் வசிப்பிடங்கள், வாகனங்கள் கொண்டு செல்லும் வழி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பொதுமக்களை எந்த வழியாக மீட்க வேண்டும், மரங்கள் முறிந்து விழுந்தால் அப்புறப்படுத்தி வைக்கக்கூடிய இடங்கள், பாதுகாப்பு மையங்கள் உள்ளிட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 3 பிரிவுகளில் 57 பேர் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் கொரோனா தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் இல்லை என சுகாதாரத்துறை செயலாளர் தகவல். புரவி புயல் வலுவடைந்ததை தொடர்ந்து பாம்பன் துறைமுகத்தில் 7 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மும்பை திரைப்பட நகரை வேறு பகுதிக்கு மாற்றுவது சாத்தியமில்லை என சஞ்சய் ராவத் பேட்டி. கார் மீது மணல் லாரி கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.